கடசடிய உஞ்ச கையால அடிச்சு கொள்றா அவனை. ஒன்று உஞ்ச கையில அவன் சாக வேணும், இல்லை என்று அவன் கையில நீ சாக வேணும். ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்க வேணும். அடியடா மச்சான். பாஸ் டெல் மீ ஓ மை காட் மை பிளான் ஆல் வேஸ்ட். இந்தியன் மேஜர், நீ கொடுத்த பணம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தைரியமா உங்க இடத்துக்கு போய் சேருங்க. தேங்க்யூ. ஒரு வீரனை விடுதலை பண்ணிட்டு போறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படியோ நமக்கு எல்லாருக்கும் பணம் வந்துச்சுரா. பிடிமா. தேங்க்யூ. புடி மேஜர். தேங்க்யூ. தேங்க்யூ. மேஜர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏய் வாங்கடா, ஏய் வாங்க. மேஜர், உங்க இந்திய ஜனநாயகத்து மேல எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கு. உங்க நாட்டுல இருக்கிற சுதந்திரம் மாதிரி எங்க நாட்டுல இல்ல. மச்சான், ஆப்பிரிக்கா காலுக்கு இந்த காட்டை பத்தி மாதிரி தெரியும் என்று பார்த்தால் இந்திய அரசியலும் தெரிஞ்சு வச்சிருக்காள் போல கிடக்கு. என்ன பொறுத்த மட்டும் இல்ல மச்சான், காடே தேவையில்லாம் போல. நிழல்ல இருந்தாதான் வெயிலோட அருமை தெரியும். மேஜர், ஒரு நல்ல தலைவன் இருந்தாதான் அந்த நாட்டோட தலையெழுத்தே மாத்த முடியும். அந்த ஒரு பாக்கியம் எங்க நாட்டுக்கு கிடைக்கல. இந்தியாவுக்கு ஒரு காந்தி, அமெரிக்காவுக்கு ஒரு வாஷிங்டன், ரஷ்யாவுக்கு ஒரு லெனின், கியூபாக்கு ஒரு ஃபெடல் காஸ்ட்ரோ, சைனாக்கு ஒரு மாசேதுங், இந்த மாதிரி ஒப்பற்ற தலைவர்கள் எங்க நாட்டுக்கு கிடைக்கல. அந்த வகையில நாங்க துரதிருஷ்டசாலிகள் தான். அந்த வகையில இந்தியர்களான நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான். எங்க நாட்டுல யாருமே சுதந்திரத்தை மதிக்கிறது இல்ல, அத கேலியும் கிண்டல் மட்டும்தான் பண்றாங்க. என்ன பண்றது? அப்படி கிண்டல் பண்றவங்கள 10 நாளைக்கு எங்க நாட்டுக்கு வர சொல்லு. எங்க நாட்டு தெருக்கல்ல தினம் தினம் நடக்கிற கோஷ்டி சண்டை, குருவிகளை சுட்டு தள்ளுற மாதிரி மனுஷங்களை சுட்டு தள்ளுற ஒரு கொடூரமான கும்பல், 10 வயசு பையன் கையில துப்பாக்கி, தினம் தினம் செத்து பிழைக்கிற ஒரு பயங்கரமான வாழ்க்கை, ஒரு பக்கம் கொடிய வறுமை. இப்படிப்பட்ட பயங்கரமான வாழ்க்கைய வாழ்ந்து பார்த்தாதான் உங்க சுதந்திரத்தை கிண்டல் பண்றவங்களுக்கு சுதந்திரத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு புரியும். மேஜர், அமைதியான சமுதாயத்துல வாழ்றதுக்கு கூட கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? மேஜர், இப்படிப்பட்ட வலுவான ஒரு சுதந்திர நாட்டுக்கு நான் வரப்போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க நாடு வலுவுள்ள சுதந்திர நாடா மாத்தின மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர், அன்னை இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி மாதிரி ஒப்பற்ற தலைவர்கள் ஒருத்தர் கூட எங்க நாட்டுல பிறக்கலையே. ஹனி, என் குடும்பத்தை பத்தி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? பஞ்சத்துல அடிபட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம 100 வருஷத்துக்கு முன்னாடி கரும்பு தோட்ட தொழிலாளியா ஆப்பிரிக்காவுக்கு வந்ததுதான் என் குடும்பம். அப்பா தமிழர், அம்மா ஒரு ஆப்பிரிக்கன் லேடி, கரும்பு தோட்டம், டைமண்ட் பிஸ்னஸ்னு லட்சாதிபதியா வாழ்ந்த எங்க குடும்பம் ஒரே நாள்ல மண்மேடு மாதிரி செதஞ்சு சின்ன பின்னமா போயிருச்சு. இதுக்கு காரணம் என்ன? எங்க நாட்டுல இருக்க ஒழுங்கீனமான அரசியல். டோன்ட் கிரை ஜோதி, டோன்ட் கிரை. என் நாட்டு மேல நீ வச்சிருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் நான் தலை வணங்குற ஜோதி. தேங்க்யூ ஹனி. என்ன சிஸ்டர், எப்படி என்றாலும் இந்திய மருமகளானது உங்க சந்தோஷம் தானே? வாட் இஸ் இட் டெல்லிங்? சொல்லண்டா மச்சான். ஜோதி, நீ இப்ப இந்திய மருமகள் ஆயிட்டே, அதுல உனக்கு சந்தோஷம் தானே மாறன் கேக்குறான். பின்ன உங்க நாடு வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக போகுது. அந்த நாட்டுக்கு நான் மருமகளா வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஐ அம் சோ ஹாப்பி, ஐ அம் சோ ஹாப்பி.
சீக்கிரம் கிளம்புங்க, இருட்டாரத்துக்குள்ள நம்ம இன்னும் 10 கிலோமீட்டர் நடக்கணும். கிளம்புங்க கிளம்புங்க. என்னடா மச்சான் சொல்ற, நடக்கணுமா? மறுபடியும் நடக்க வேணுமே மச்சான், காலெல்லாம் வலிக்குதுடா. லெட்ஸ் கோ. ஓமோம், சரி போகத்தானே வேணும். மரம், உங்க அண்ணன் சார்லஸ் பத்தி? அதை ஏண்டா கேக்குறாய் மச்சான்? என் பெரியப்பா மகன் சார்லஸும் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரீட்டாவும் கேம்பஸ் படிக்க அவைகள் காதலிக்கும் போது யாழ் கடற்கரையில் ஆடின ஆட்டமும் பாட்டமும் சும்மா அந்த மாதிரி மச்சான், செல் அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. அதை நினைவுபடுத்தாத மச்சான். என்னது, இறந்து போயிட்டாங்களா? அந்த பாட்டை பேர்ந்து கேப்போம். என்னடா